விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரின் நண்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம டார்கெட் ஆஃப் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் இரநூறாவது நாள் கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு செடி வந்து ரொம்ப வித்தியாசமான செடிங்க நம்ம ஊரில் பழைய காலத்தில் அந்த ஆடு மாடு மேய்க்கிறதுக்கெல்லாம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே ஓட்டிகிட்டு போவாங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த பழங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ நம்ம நம்ம முதல்ல அதாவது எயிட்டி கிட்ஸு சிக்ஸ்டி கிட்ஸு இவங்களுக்கெல்லாம் வந்து அதிகமாக இந்த பழங்களை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம முன்னோர்கள் இதிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணெய் அதாவது நம்ம சமையல் எண்ணெய் கூட எடுத்து உபயோகப்படுத்தியிருக்காங்க ஸோ அப்பேற்பட்ட ஒரு செடியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஓகே அப்படி என்ன செடி அப்படின்னு பார்த்தோம்னா இசங்கு பழச்செடி அப்படின்னு சொல்லுவாங்க இசங்கு பழம் இயங்கு பழம் அப்புறம் குண்டலி கோல் அப்புறம் மஞ்சங்கான் மீச்செங்கான் முள்சங்கு இப்படின்ற பரவலாக எல்லா பேர்லேயுமே அறியப்படுற புதர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா ஊசிப்பழ செரி அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளை செரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ நம்ம ஊரில் இதெல்லாம் சொல்கிற பேர் உலகத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த முள் செரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா இந்த செடியிலருந்து இருந்து ஒரு வெள்ளை கலரில் ஒரு பழம் வந்து இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா பார்த்திங்கன்னா ஒரு பச்சை கலரில் இருந்து வெள்ளை கலரில் கண்ணாடி தோட்டத்தில் அதாவது டிரான்ஸ்பண்டாக தெரிகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பழங்கள் வந்து இருக்கும் பார்க்க படிச்சுட்டு இருக்கும் உள்ளே வந்து விதைகள் மட்டும்தான் இருக்கும் உள்ளே ஃபுல்லாகவே தண்ணீர் தான் நிறைஞ்சிருக்கும் அதை அப்படியே நம்ம எடுத்தோம் அப்படின்னா உள்ளே வந்து ரெண்டு ஒரு விதையோ இல்லை ரெண்டு விதையோ இருக்கும் ஓகே இந்த செடியை நம்ம தாவரவியல் ரீதியாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அசிமா டெட்ராகாந்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது என்ன தாவரவியல் குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா சால்வெட்டோ ரேசியோ சால்வெட்ரேசியோ அப்படின்னு சொல்கிற ஒரு தாவரவியல் குடும்பத்தை சேர்ந்தது தான் இது அதிகபட்சமாகவே பார்த்திங்கன்னா ஒரு மூணு மீட்ரு உயரம்தான் வளரும் ஆனால் புதர் மாதிரி வளரும் பக்க கிளைகள்லாம் நிறையா பெரிஞ்சு அப்படியே வந்து ஒரு இடத்த ஆக்கிர ஆக்கிரமிச்சிச்சு அப்படின்னா ரொம்ப ஆக்கிரமிச்சோன்னா வைங்களேன் ஸோ நிறையா நாடுகள் என்ன பண்ணுறாங்க இதை வந்து ஒரு ஆக்கிரமிப்பு அப்படின்னே சொல்லி வளர விடாமல் அழிச்சிகிட்டு இருக்கிறாங்க இதில் அழிக்கிறதுலையோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது செடியே மருத்துவ குணம் ஆனால் இதை அழிக்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது ஸோ அது எல்லாமே நம்ம பார்க்கலாம் முதல்ல இந்த செடி வந்து எந்த நாட்டில் உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா உலகம் எங்கும் வந்து பார்த்திங்கன்னா அதை பரவலாக பார்க்கப்படுதுங்க ஆனாலும் என்னென்னா அதை எப்போயுமே வந்து இந்த ரிசர்ச் பண்ணுறவங்கலாம் வந்து வெளிநாடுகளில் இருக்கிறனால என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து தன்னோட நாடில் வந்து முத இங்கே தான் தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி முறைப்படுத்திக்குவாங்க ஆனால் இப்போவும் வந்து இலங்கையாக இருக்கட்டும் இந்தியாவாக இருக்கட்டும் ஸோ மீறி வெளிநாடுகளாக இருக்கட்டும் எல்லா இடங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இதை பார்க்கலாம் நல்ல உப்பு மண்ணிலையும் வளரும் பாறையான பகுதியிலையும் வளரும் எல்லா கால சூழ்நிலைகளையுமே வளர்ந்துருக்கும் இந்த செடியை வந்து பார்த்தீங்கன்னா முள் முள்ளாக இருக்கும் ஸோ இதனால் என்ன பண்ணுவாங்கன்னா மெயினாக எதுக்காக வளர்ப்பாங்க வேலைக்காக வளர்ப்பாங்க இது பேசிக்கான விஷயம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் எந்த இது பொருள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏன்னா வேற விலங்குகளோ வேற எதுவும் வரக்கூடாது அப்படின்றதுனாலையே இதை வந்து வளர்ப்பாங்க இதில் வந்து நல்லா முள் முள்ளாக நீட்டிகிட்டு இருக்கும் அதனால என்ன சொல்லுவாங்கன்னா தேனிக்கொட்டி செடி கொடுன்னு சொல்லுவாங்க இந்த முள் குத்துச்சு அப்படின்னா ஒரு தேனி என்ன கொத்துச்சோ கொத்தி உங்களுக்கு வழி இருக்குமோ அதே வந்து ஃபீல் பண்ணலாம் ஸோ அதனால தான் தேனி கொட்டு செடி அப்படின்னு கூட பேரில் கூட சொல்லுவாங்க இந்த செடி ஒரு மு ஒரு மிகப்பெரிய மூலிகைங்க மிகப்பெரிய உணவு ஸோ அது எல்லாமே நம்ம பார்க்கலாம் இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மூணு மீட்ரு வளர்றது நல்லா அடர்ந்து வளரும் இதில் வந்து வந்து இப்போ அந்த காய்கள் இருக்குது பார்த்தீங்களா அதை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலான்னா சும்மா அந்த சாறை எடுத்து நம்ம காது வலி பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நீங்கள் புழிஞ்சு என்ன பண்ணால் காதுக்குள்ளே விடலாம் இப்போவும் சித்த மருத்துவத்தில் இது நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் என்ன பண்ணுறோம் உபயோகப்படுத்துகிறோம் அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற விதைகள் இருக்குது பார்த்திங்களா அந்த விதைகள்லேருந்து நம்ம உணவுக்கான எண்ணெய்கள் ஸோ நம்ம உணவுக்கான எண்ணெய் என்னென்னா சில வந்து பொருட்கள்லாம் உள்ளே இருக்கணும் அந்த பொருட்கள்லாம் இது எல்லாத்துலேயும் நிறைஞ்சிருக்குங்க பட் இருந்தாலும் என்னென்னா வர்த்தக ரீதியாக அந்த முள்ள வளர்க்குறதுல பிரச்சனை முள் முள்ளாக இருந்தால் எப்படி நம்ம வளர்த்து அறுவடை பண்ண முடியும் அதனாலே என்ன பண்ணிட்டோம் கைவிட்டுட்டோம் இருந்தாலும் வந்து அந்த பூர்வீக மக்கள் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இப்போ வந்து வழக்கத்தில் கிடையாது ஸோ நீங்கள் நேரத்தில் போயோ இல்லைனா வேற வேறு வெளிநாட்டு வலைத்தளையங்களையோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக வந்து இதோட ஆயில் கிடைக்கும் பட் நிறையா வெப்சைட்டில் நானும் தேடி பார்த்துட்டேன் இல்லை இந்த ஆயில் வந்து நம்ம உணவுக்கு பயன்படுத்தலாம் பயன்படுத்துறது இல்லை ஓகே இந்த பழத்தை சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டால் நான் நிறைய பற்றி விசாரித்தேன் ஸோ யாருக்கும் தெரியலை கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த பழத்தை சாப்பிட்லாமா ஏன்னா நானும் சாப்பிட்டு பார்க்கல எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருந்தனாலையோ நம்ம மழை பெஞ்சிட்டு சாப்பிடல சாப்பிட்ல பட் இதை வந்து யாராவது சாப்பிட்டு பார்த்துருக்கீங்க சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது நல்லா வெள்ளை கலராக இருக்கும் ஓகே மெத்தது என்னென்ன பயன்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இதோட பட்டைகளாக இருக்கட்டும் வேராக இருக்கட்டும் இலைகளாக இருக்கட்டும் எல்லாமே மருத்துவ ஒத்துக்குங்க நீங்கள் வந்து நம்ம இதை பரு பதி அதாவது என்னென்னா மதிப்பு கூட்டியோ இல்லை மிருக வேறு ஏதாவது வந்து கலந்தோ உபயோகப்படுத்த தேவையில்லை அப்படியே வந்து என்ன பண்ணலாம் சார் எடுத்து பயன்படுத்தலாம் ஸோ இது மாதிரி என்னென்னதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பல்வெளி இல்லைனா பல்ல அப்பிடிங்கிறப்ப ரத்தம்லாம் வரும் பார்த்தீங்களா அந்த ரத்த கசிவு அந்த வழி நிவாரணிக்கு வந்து இந்த இலைகள் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படி என்ன பண்ணுறாங்க பச்சையாக சாறு எடுத்து பயன்படுத்தலாம் வாத நோய்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீர் கட்டியல் இருக்கும் பார்த்திங்களா அதுக்கெல்லாம் வந்து மருந்தாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அப்புறம் பாம்பு கடிச்சிச்சு அப்படின்னா இதோடய இலைகளாக இருக்கட்டும் வேற எடுத்து சாறு எடுத்து கொடுத்து வந்து ஒரு விசை முறிவுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க அப்புறம் காதில் வலிக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் காது வலி அப்படின்னா இந்த பழத்தை வந்து எடுத்து இது பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கீங்க அவ்வளோ மருத்துவ குணம் நிறைஞ்சது ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லியிருப்பேன் எல்லாம் ஓகே ஆனால் இதில் இந்த 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 செடி அழிக்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்னா இந்த செடியை மட்டும் நீங்கள் எரித்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த புகை வரும் பார்த்தீங்களா அது ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்தது இந்த இதை செடியை எரிக்கக்கூடாது நம்ம எரிச்சோம்னா அந்த காற்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பெரிய பிரச்சனையாகும் ஸோ இதனாலே என்ன பண்ணுறாங்க வளர விடாமல் அழிச்சிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கேன் நம்ம ஊரில் என்ன மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம் அழிப்பு அழிக்கிறது அப்படின்னாலே தீயை வச்சு விடுவோம் ஸோ அது வந்து பிரச்சனையாகும் அப்படின்றதுனால என்ன பண்ணுறாங்க நிறையா நாடுகளில் இது ஒரு தடை செஞ்ச இதாக தான் இருக்காங்க ஏன்னா நம்ம வந்து எண்ணெய் சேகரிப்பில் ப்ராப்ளம் இருக்கிறப்ப என்ன தான் இவ்வளோ மெடிசனாக இருந்தாலும் என்ன பண்ணலாம் காடுகளில் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துருக்கு சித்த மருத்துவர்கள் என்ன பண்ணுறாங்க போய் அதை தேவை அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வித்தியாசமான பழமரத்தை வந்து நம்ம கற்றுப்போம் கண்டிப்பாக இந்த பழத்தை அதை எப்படி சாப்பிடலாம் அப்படின்றத மறக்காம சொல்கிறீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோஸோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்